ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். பிக் பாஸ் 5வது சீசன் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு ஆர்வத்தோட ரசிகர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. விஜய் டிவியும் ரெண்டு ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதை தொடர்ந்து இந்த சீசன்ல கலந்துக்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுற போட்டியாளர்கள் பற்றியும் செய்திகள் தொடர்ந்து வெளியாயிட்டே இருக்கு. அதே நேரம் பல நாட்களுக்கு முன்னாடியே ஹிந்தி பிக் பாஸ் ஆரம்பிக்கப்பட்டு விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. அதே போல தெலுங்கு பிக் பாஸ் 5வது சீசனை நேற்று பிரம்மாண்டமா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. சவுத் இந்தியாவில் தெலுங்கு பிக் பாஸ்க்கும் தமிழுக்கும் சில ஒற்றுமைகள் எப்பயுமே இருக்கும். போன சீசன்ல கமல் சாரும் நடிகர் நாகார்ஜுனாவும் ஜாயின் பண்ணி ஒரு வீக்கெண்ட் எபிசோட்ல வந்திருந்தாங்க. தெலுங்கு பிக் பாஸ்ல ஒரு போட்டியாளரை எலிமினேட் பண்ண கமல் சார் வீடியோ கால் மூலமா ஜாயின் பண்ணியிருந்தாரு. அதே போல போன தடவை தெலுங்கு பிக் பாஸ்ல கொடுத்திருந்த சில டாஸ்க்குகளை தமிழ்ல பெயர் மாத்தி கொடுத்திருந்தாங்க. ஸோ இப்படி பல விஷயங்கள்ல தெலுங்கும் தமிழும் ஒத்து போறதால இந்த சீசன் தமிழ் பிக் பாஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்க தெலுங்குல என்ன பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அந்த வகையில் நேற்று செம்ம கிராண்டா ஆரம்பிக்கப்பட்ட தெலுங்கு பிக் பாஸ் 5வது சீசன்ல என்னென்ன மாற்றங்கள் பண்ணிருக்காங்க, நிகழ்ச்சி எப்படி இருந்தது, வீட்டில் என்ன ஆல்ட்ரேஷன் பண்ணிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் சுருக்கமா பார்க்கலாம். நிகழ்ச்சியுடைய முதல் மாற்றமா பிரியங்கா அப்படிங்கிற ஒரு திருநங்கையை போட்டியாளராக கொண்டு வந்திருக்காங்க. தமிழ்லையும் நடிகை சகிலாவுடைய மகள் திருநங்கை மிலா உறுதியா பிக் பாஸ்க்கு வரப்போறாங்க அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. மேலும் மொத்தம் 19 போட்டியாளர்களை தெலுங்கு பிக் பாஸ் வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. 9 ஆண்கள், 9 பெண்கள், ஒரு திருநங்கை சேர்த்து மொத்தம் 19 போட்டியாளர்கள். இந்த 19 பேர்ல 2 பேர் டான்ஸ் மாஸ்டர்ஸ், 2 பேர் விஜே அண்ட் ஆங்கரிங் பண்றவங்க, 2 பேர் யூடியூபர்ஸ், 2 சிங்கர்ஸ், 4 நடிகர் நடிகைகள், ஒரு பைல்வான், ஒரு ஆண் மாடல், ஒரு பெண் மாடல், ஒரு பெண் ரேடியோ ஜாக்கி, ஒரு காமெடியன் கம் டிஜே அப்படின்னு ஜோடி ஜோடியா இறக்கியிருக்காங்க. அதே போல வனிதா மாதிரி ஒருத்தங்க, அனிதா மாதிரி புரட்சி பெண்மணி ஒருத்தர், பாலாஜி முருகதாஸ் மாதிரி பைல்வான் ஒருத்தர் அப்படின்னு கேரக்டர் வயசுலயும் செம்ம ரகல வர மாதிரி போட்டியாளர்களை தேர்வு பண்ணியிருக்காங்க. நேற்று நிகழ்ச்சி ஆரம்பிச்ச முதல் நாள்லயே செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா டாஸ்க் கொடுத்து வச்சு செஞ்சிருக்காங்க. ஒவ்வொரு 5 கண்டஸ்டன்ட்ஸ் உள்ள வரும்போதும் அவங்களுக்கு டாஸ்க் கொடுத்து அதுல வெற்றி பெற்ற 4 பேரை தேர்ந்தெடுத்து கடைசியா அந்த 4 பேருக்கும் ஒரு டாஸ்க் கொடுத்து அதுல ஜெயிச்ச ஒருத்தருக்கு பெட் கொடுத்தாங்க. அதாவது சிங்கிள் பெட் கொடுத்தாங்க. ஒரு சிங்கிள் பெட்காக உள்ள வந்த கண்டஸ்டன்ட்ஸ்லாம் பெரிய போட்டியா போட வேண்டியதா போச்சு. 6 மணிக்கு ஆரம்பிச்ச நிகழ்ச்சி இரவு 11:30 வரைக்கும் நடந்திருக்கு. பிக்பாஸ் மேடையும் சரி வீடும் சரி செம்ம சூப்பரா டிசைன் பண்ணியிருக்காங்க. நீச்சல் குளம் நிரப்பப்பட்டு ரெடியா இருக்கு. அதே போல செலக்ட் பண்ணியிருக்கிற போட்டியாளர்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சலச்சவங்க கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. ஸோ தமிழ் பிக் பாஸ்ல வழக்கமா 15-17 போட்டியாளர்கள் உள்ள வருவாங்க. அதுக்கப்புறமா வயல் கார்டு என்ட்ரி இருக்கும். ஆனா இந்த தடவை தெலுங்கு போலவே வழக்கத்தை விட அதிகமான போட்டியாளர்கள் தமிழ்ல கொண்டு வர வாய்ப்பு இருக்கு. அதே போல முதல் நாள்லயே பல சர்ப்ரைஸும் எதிர்பார்க்கப்படுது. எல்லாமே சூப்பரா இருந்தாலும் சொந்த கதை சோக கதை அப்படின்னு ஒரு டாஸ்கை ஒவ்வொரு வருஷமும் தமிழ் பிக் பாஸ்ல ஆரம்பத்திலேயே கொடுத்துட்டு இருக்காங்க. கொரோனா 2வது அலை வந்தப்ப வெளியே மக்கள் பட்ட கஷ்டத்தோட கம்பேர் பண்ணா உள்ள வரவங்க சொல்ற சோக கதை ஒண்ணுமே இருக்காது. ஸோ இந்த தடவை சோக கதையெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இன்ட்ரெஸ்டிங்கா வேற ஏதாவது டாஸ்க் கொடுத்தா இன்னமும் சிறப்பா இருக்கும். இது தவிர நம்ம ஏற்கனவே சகிலாவுடைய மகள் மிலா, மிஸ்டர் இந்தியா கோபிநாத், சார்பட்டா பரம்பரை படத்தில் நடித்த நடிகர் சந்தோஷ் ரவி, மைனா படத்தில் நடித்த நடிகை சூசன் ஜார்ஜ் உள்ளிட்ட சில போட்டியாளர்கள் உள்ள வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்துருக்கோம். அந்த வரிசையில் பிரதைனி சுர்வா அப்படிங்கிற மாடல் கிட்ட விஜய் டிவி அப்ரோச் பண்ணியிருக்காங்க. எப்படியும் ஃபேஷன் அண்ட் மாடல் சம்மந்தப்பட்ட 2 போட்டியாளர்களாவது உள்ள வருவாங்க. இப்பையும் சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருந்துட்டு வர பிரதைனி கன்ஃபார்மாக உள்ள வருவாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.